ஸோ முதல்ல எல்லாருக்கும் மாலை வணக்கம். சுழல் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லது, ஈஸி. அண்டு படக்குழுவினருக்கு, முக்கியமாக வந்து இயக்குநர்களுக்கு, அப்புறம் பட தொகுப்பாளர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் முதல்ல சொல்லுங்கள். மேம் நல்லா பேசுனாங்க, தேங்க்யூ. கான்செப்டுவலாக பேசியிருக்காங்க. நான் கொஞ்சம் பேக்கில் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டினாக இருக்குது படைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும். ஒன்று எழுத்தாளர், இன்னொரு வந்து ஃபிலிம் மேக்கர். இப்போ எழுத்தாளனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை எழுத உட்காரான் அப்படின்னாக்கா, அவன் மனசுக்குள்ளே வர வேண்டிய முதல் கேள்வி வந்து ஹூ இஸ் யுவர் ரீடர், உடைய வாசிப்பாளர் யாருன்ற இடத்துல இருந்து தான் அவன் முடிவு பண்ணிட்டு எந்த ஜேனர்னு எழுதுகிறான். இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூ இஸ் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான. இதிலேருந்து இதில் நம்ம டிரான்சிட் ஆகி வரலாம். ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் ஃபிலிம்ஸ் பார்க்கணுன்னா தேட்டர், அல்லைனா டிவியில் வரக்கூடிய படங்கள், அல்லது அதை தாண்டி அடுத்து வரக்கூடிய சீரியல்ஸ். இந்த விஷயம் வந்து ஃபிலிமில் இருந்தது. பேரலெல்லாம் சொசைட்டியில் என்டர்டெயின்மெண்ட்டாக ரீடிங் ஹேபிட் வந்து பரவலாக இருந்தது. நான் ஒரு 20 இயர்ஸ் பேக் உள்ள விஷயத்த சொல்கிறேன், ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் ரெண்டும் இருக்கும். வார பத்திரிகைகள் வந்து வெகுஜன வாசகர்களுக்கானதாக இருக்கும். அப்போது வார பத்திரிகைகளில் எல்லா கண்டென்ட்டுமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமானது வந்து கதைகளுக்கானது. சிறுகதைன்றது வந்து அது அந்த இதிலோடய முடிஞ்சு போயிடும். அப்போ தொடர்கதை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தொடர்கதைன்றது வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அத்தியாயமாக ஒரு 25 வாரமோ இல்லாட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணால் 30-40 வாரமோ கூட தொடர்கள் வரும். அப்போ ஒரு வாசகன் வந்து அந்த கதையை தொடர்றதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து அவனுக்கு வந்து அந்த கதையை வந்து மனசுக்குள்ளே ஓட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பு கொடுத்துச்சு. அப்படி ஒரு ரீடர்ஸ் சொசைட்டி இருந்தது. அதன் வழியாக அறிமுகமான பல தொடர்கதை எழுத்தாளர்கள், பின்னால் வந்து நாவலாசிரியர்களாக அறியப்பட்டாங்க. அவங்களுடைய எழுதப்பட்ட அந்த தொடர்கதைகள் நாவல் புத்தகமாக வந்துருக்கு. உதாரணத்துக்கு பாலகுமாரன், சுஜாதா சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து மீடியம் மாறுது, ஓகேங்களா? அந்த நேரத்தில் வந்து டிவிலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா சீரியஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடு. அப்போ வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்த ஒரு சீரியலாக, இப்போ ஒரு மர்மதேசம் அப்படின்ற ஒரு சீரியலில் சொல்லலாம். வாரம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு இந்த வாரத்தில் வந்து ஒரு ஹூக்கோடு முடிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த தொடர்கதைக்கு உண்டான அந்த ஒரு தன்மையோடு வந்து அந்த சீரியல் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணி நாங்கள் பார்ப்போம். ஸோ மர்மதேசம் வந்து ஹிட் ஆனதுனால ஃபஸ்ட்டு பாட்டு ரகசியம், ரெண்டாவது பாட்டு விடாது கருப்புன்னு வந்தது, அப்புறம் சொர்ணரேகை, இதெல்லாம் ஒரே ப்ரொடக்ஷனில் வந்து ஒரே டைரக்டர் மூலமாக வந்தது. அதுக்கான ஆடியன்ஸ் வந்து இந்த பக்கத்தில் இருந்து இருந்தாங்க, பார்வையாளர்களாக இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ரீடர்ஸாக வந்து இப்படி இருந்தாங்க. இந்த ரெண்டு விதமும் வந்து காலகட்டம், ரெண்டு டிக்கெட் மாறும்போது எல்லாமே மாறுது. நம்மளுடைய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது. தேட்டரில் போய் சினிமா பார்க்குறதுன்றது ஒரு தனி குதூகலம். அது வந்து ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன் நமக்கு தரக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது வேறு. ஏன்னா விஷுவலில் ஆரம்பித்து அதோடைய சவுண்ட் எஃபெக்டில் ஆரம்பித்து எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். அதை நம்ம சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோடைய தாக்கம், அதோடைய உள்வாங்கல் ரொம்ப குறைவு தான். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனுடைய சைஸ் ஆக்சுவலி வந்து சினிமாட்டோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரேஷியோ இருக்கும் லென்ஸில். அந்த ரேஷியோவில் தான் வந்து இந்த படத்துடைய ஜேனரை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போவாங்க. இது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கானது. வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன்லேருந்து டிவியிலேருந்து இப்போ வந்து உள்ளங்கை அளவுக்கு வந்துருச்சு. பாயிண்டர் தான், இதை பற்றி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் வந்து தருதா, சின்ன மானிட்டர் வந்து தருதா அப்படின்னு நாங்கள் பேசுவோம். இப்போ வந்து ஒரு கதையை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஸ்க்ரீன் பிளே எழுதி அதை விஷுவலாக வந்து அதை உருவாக்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கு எஃபர்ட் வந்து ஒன்று தான். இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணிச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிலிம் மேக்கிங்குடைய அவுட்புட்டை வந்து கையில் எடுத்துக்கிச்சு. இப்போ தான் திரும்ப வந்து நமக்கு வந்து தேட்டர் வந்து பூம் ஆகுது. அதில் பர்டிகுலராக சுழல் படக்குழுவினர் வந்து ஒரு கொரோனா ஏரியாவை தாண்டியும் வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஏரியா. இப்போ அந்த சீரியஸ் இப்போ இன்றைக்கி வந்து சுழல் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சீசன் வந்திருக்கு, 8 சாப்டர். இப்போ இவங்களுக்குள்ள சவால் என்ன அப்படின்னாக்கா ஒரு சீசனுக்குள்ளே வரக்கூடிய 8 சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு, ஒவ்வொரு சாப்டரோடைய எண்ட்லேயும் இருக்கணும், அதே தன்மையோடு வேலை செய்யணும். உங்களுக்கு வந்து இன்ட்ராவை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உள்ளே போகிறதுக்கான செட்டப் இன்றைக்கி வந்துருச்சு.
நான்லாம் வந்து அது ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து அப்படியே ஒரே ஏக்தமாக ஒரு ஓவர் த நைட்டு நான் அதை பார்த்து முடித்தேன். அதுக்கு பிறகு இப்போ திரும்ப இதை பேசுகிறதுக்காக நான் திரும்ப ரீகால் பண்ணிக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ தான் வந்து அவங்க வந்து போனஸ் கண்டென்ட்டாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ உட்பட நான் பார்த்துட்டேன். இப்போ அதுவும் எல்லோரும் பார்த்ததுங்கன்னா அதை தாண்டி அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கும்போது அவங்க பதில் அவங்க கொடுத்தாங்கன்னா அது நமக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்போ ஒரு 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 சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கக்கூடிய ஒரு கதைக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அவங்க வந்து ஒரு ஊரை வந்து உருவாக்கியிருக்காங்க. சாம்பலூர்ன்ற ஒரு ஊரை உருவாக்கிட்டு அதில் பிரைமான கதாபாத்திரங்களை வந்து கொண்டு வந்து நம்ம முன்னால் எக்ஸ்போஸ் பண்ணி, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது, இவங்களுடைய வந்து அன்றாடங்கள் எப்படி இருக்குன்றத வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்தில் நமக்கு எல்லாமே காமிச்சிட்டு இந்த கதையோடைய பிரச்சனை என்னன்ற பிரச்சனைக்கு வந்துடுறாங்க. அப்போது ஒரு எபிசோட்லேருந்து அடுத்த எபிசோடுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஹூக்கு வேணும் இல்லையா. அந்த ஹூக்கு வந்து நந்தினிக்கிட்டேருந்து ஆரம்பித்து நந்தினிக்கிட்ட முடிக்கிறாங்க. ஸோ இந்த பேரலில் வந்து ஒரு கூத்து நடக்குது. அந்த கூத்து வந்து மயான கொள்ளையுடைய அம்சங்களை வந்து 9 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு அம்மன் அலங்காரத்தில் நந்தினி என்றாவா, முடிக்கும்போது ஊஞ்சல் அலங்காரத்தில் முடியும், வதம் பண்ணி முடிச்சுருவாங்க. நீங்கள் பார்த்துக்கிறதுனால நான் இப்படி பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொருத்தரும் யார், அவங்க என்னவா இருக்காங்கன்றதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, பார்வையாளர்களை படத்துக்குள்ளே பங்கெடுக்க வைக்கிற வேலையை அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் இது யாராக இருக்க முடியும், இதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்ன்ற ஒரு பார்வையாளனை பங்கெடுக்கிற வேலையை வந்து சுழல் வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒட்டு மொத்தமாக உழைச்சிருக்காங்க, எழுத தொடங்கினதில் தொடங்கி அதை வந்து படமாக்கினது வரைக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு அம்சத்துக்கும் வந்து அதில் பங்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதுக்குள்ளே வந்து சண்முகத்துடைய தம்பி குணா, அவர் தான் வந்து அந்த நிலாவுடைய சித்தப்பா, நிலா அண்டு நந்தினியுடைய சித்தப்பா. அவர் வெரி ஃபஸ்ட்டு எபிசோடில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே அவர் கதைக்குள்ளே இருக்கார். அப்போ நம்ம படம்னே நான் சொல்லிடுறேன், படத்துடைய கிளைமேக்ஸில் தான் வந்து அவர் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது, திரும்ப ரீகால் பண்ண முடிஞ்சாலோ அல்லது திரும்பவும் பார்க்க முடிஞ்சாலோ, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து அவருடைய பிஹேவியரை வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது, அப்போது ஒரு மனிதனுடைய பிஹேவியரை நான் எப்படியோ பார்க்குறது, அது வெறுமனே எனக்கு வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்காக மட்டும் அந்த கதாபாத்திரம் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை, அங்கே தான் அவங்களுக்கு வந்து ஓவர் ஒர்க் வாங்கியிருக்காங்க. அந்த 7வது எபிசோடுன்னு நினைக்கிறேன், அதில் வரக்கூடிய சைக்கியாட்ரிஸ்ட் மூலமாக ரொம்ப எளிமையாக, ரொம்ப நம்மளை சிக்கல் படுத்தாமல் ஆடியன்ஸுக்கு வந்து சிம்பிளாக அந்த ரிப்ரஸ் எமோஷன்னால் என்ன, அதில் வந்து அவள் வந்து மென்டல் நர்வஸ் பிரேக் டவுனில் அவள் என்ன ஆகிறா, அதில் அந்த நந்தினி வந்து மென்டல் நர்வஸ் பிரேக் டவுனில் வந்து அவளுக்கு எல்லாமே வந்து பிளாக் அவுட் ஆகி அவள் பண்ணக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதில் சொல்லப்படாத ஆனால் நாம் யூகிச்சிக்கக்கூடிய கதைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு வந்து 12 வயசில் வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. இது வந்து ஒரு டைலாக்ல சொல்லப்படுது, தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. அதில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, தேவி சொல்லுவாள், தூக்கத்தில் நடந்து பழைய சுடுகாடு வரைக்குமே போயிடுவாரு. ஸோ கிளைமேக்ஸ் சுடுகாட்டில் தான் இருக்குது, சித்தப்பா அங்கே தான் வராரு, அங்கே தான் வதம் நடக்குது. அப்போ இந்த சித்தப்பா வந்து நந்தினி கிட்டே பேசுகிற விதம் பார்க்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க, ஏன் இவ வந்து அதை வெளிப்படுத்தலை, இப்போ நிலாவுக்கு நடந்தது தான் க்ரைமு, அதை வச்சு தான் வந்து கதை மொத்தமாக ரோலான்னு போயிட்டுருக்கு, ஆனால் வந்து நந்தினி மேலே தான் வந்து முடியுது. நந்தினி ஏன் வெளிப்படுத்தலைன்றதுக்கான சைக்காலஜிக்கல் ஏரியா தான் வந்து ஹோல் அந்த சுழல் ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா, அந்த கரெக்டாக புரிஞ்சிக்கணும். அவள் வந்து அந்த ஸ்லீப் வாக்கிங்கில் அதே நேரத்தில் அவருடைய அந்த டிப்ரெஷனும் சேர்ந்து செயல்படும் பொழுது அது என்னவா இருந்திருக்கும்ன்ற ஒரு கற்பனைக்கு நீங்கள் போகலாம், அல்லது நீங்கள் அனுமானத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வழிவகுத்திருக்காங்க. அதில் வந்து கிளைமேக்ஸில் குணா வந்து நந்தினிக்கிட்ட பேசுகிற விதம் அவன் கையில் கன்னோடு நிற்கும் போது, அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒருவேளை வந்து இது இவங்க சொன்ன மாதிரி நொபகாவுடைய லொல்லிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி இந்த சின்ன வயசு பெரிய வயசு இந்த வயசுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபேச்சுவேஷனில் ஒருவேளை அவளுக்கு லவ் இருந்திருக்கலாமோ, அவர் எதுவுமே சொல்ல அவர் பேசுகிற விதம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃபைன், நான் சொன்னேன் இல்லை, ரொம்ப கிளியராக வந்து ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டீனேஜ் இருக்குல்ல, 13-19 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படமே ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து 16+ தான் படமே மேலே வருது, ஆனால் ஹேண்டில் பண்ணிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-15 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பசங்க தான். சர்க்கரைக்கு வந்து எங்கே அந்த பாயிண்ட் அவுட் கிடைக்குது அப்படின்னாக்கா, எந்த வயசுலேருந்து வீட்டுக்கு வரதை நிறுத்தினாங்க அப்படின்னு அவன் கேட்பான். அவன் அங்கேருந்தான் வந்து அவன் வந்து யூகிக்க ஆரம்பிப்பான், அதை கரெக்டாக அந்த கேட்ச் பண்ணுவான். அப்போ தான் அந்த சித்தப்பா மேலே வந்து அவனுக்கு டவுட்டே போகும்,
ரொம்ப தெளிவாக அந்த இடத்த அந்த இடம் வந்து கதைக்குள்ளே வந்து 8 சாப்டருக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயுமே ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து நிலாவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பிரச்சனையை வந்து அதிசயம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக போட்டு விடுற இடம் இருக்கு இல்லையா, அதில் வெளிப்படும். அதில் அவன் சொல்லுவான், சைலன்ஸ் வந்து அவளுக்கு அவ்வளோ பெரிய சத்தமாக இருந்ததுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் வந்து வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா போல இருக்குது. சரி, இது யார்கிட்டே போய் சொல்லலாம்னா யார்கிட்ட தான் போய் சொல்கிறது அப்படின்னு முடிச்சிருப்பான். இது அவன் வாய்ஸில் வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு பேசுனதாக எடுத்துக்கிட்டா, 8th சாப்டரில் சதுக்கு பூதத்துக்கு கீழே உக்காந்து வந்து அவன் நோட்டில் எழுதி எடுத்துகிட்டு வந்து அவட்ட சொல்லுவான், நீ சொன்ன மாதிரி எழுதிட்டினா அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் மட்டும் தான் அவன் சேர்த்துப்பான் அந்த பழங்களை குறித்து பேசும்போது. ஸோ இதை வந்து இங்கே நிறைய சினிமா பீப்புள்ஸ் இருக்கிறனால சொல்கிறேன், ஒரு கதையை நம்ம உள்வாங்கிக்கும் போது அதுக்கான அத்தனை அம்சங்களும் அத்தனை தேவைகளையும் வந்து படைப்பாளர்கள் வந்து உருவாக்கி அதில் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் நீட் லீனியர் ஸ்டோரி கிடையாது, ஒரு சோஷியல் ட்ராமா கிடையாது. இதில் வந்து சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, அதில் வந்து க்ரைம் ஈவெண்ட் இருக்குது. நம்மளுடைய லாஜிக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கான எல்லா ஏரியாவையும் அவங்க விட்டு தான் போய் ஆகணும், 40 நிமிஷமும். இது எல்லாத்துக்குமே அங்கங்கே இருக்குது. நந்தினி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது, நந்தினியுடைய அந்த என்ட்ரி அவள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பேசுவார், இந்த ஊரில் இதுதான் பிரச்சனை, எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ எனக்கு அது முக்கியம் இல்லை, என் தங்கச்சி பற்றி நான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லுவாள், அவங்க அப்பா பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். இது ஒரு பாயிண்ட்டு. மூணாறில் சக்கரையும் அவன் நந்தினியும் வந்து அந்த பிரிட்ஜு மேலே நின்று பேசும்போது அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாள், ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், இதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருந்தது. அப்போ என்ன சொல்லுவானாக்கா, இங்கே எல்லாருக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறதா நம்ம நம்புகிறோம், ஆனால் சில நேரங்களில் சில பேருக்கு தான் என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்வான். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர், அவர் கான்சியஸ் மைண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னாக்கா, பின்னால் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சங்கமித்ரா சொல்கிறாங்க, 2 என்கிட்ட வந்து கன்சல்டன்சி வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் உள்ளே வரும்போது, நீங்களே விக்டிமாகவும் இருக்கும்போது, பேஷண்ட்டாகவும் இருக்கும்போது, செல்ஃபாக நாலேஜும் இருக்குது, உள்ள நியூரோட்டிக்கல் ப்ராப்ளமும் இருக்கும்போது, ஒரு பெண் வந்து தன் தங்கையை காணோன்னு தேடுற இடத்துல எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாள், என்னெல்லாம் வெளிப்படுத்துவாளோ அதை வெளிப்படுத்திருக்கா. இந்த அம்சங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. நான் வந்து எழுதப்பட்ட கதைக்குள்ள அந்த ப்ளே ஹேண்டில் பண்ணப்பட்ட விதம், அதுக்காக டெலிவரி பண்ணப்பட்ட டைலாக்ஸ், இதை வச்சு மட்டுமே சொல்கிறேன். வெறும் ரைட்டிங் ப்ராசஸ்ஸு அந்த ஏரியா மட்டுமே சொல்கிறேன், ஏன்னா அது வந்து புஷ்கர் காயத்ரி அவங்க பேசிக்காக எழுதியிருக்காங்க. 4 எபிசோடு 2 டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 எபிசோடு பிரம்மா சார், அடுத்த 4 எபிசோடு வந்து அனுச்சரன் சார் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிங்க்ரனைஸ் மைண்டில் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல மேக்கிங்கில். அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் பார்த்தேன். அந்த இப்போ என்ன சொல்கிறது, அந்த கேரக்டருடைய ஃபோட்டோஸ் பார்த்தேன், அப்புறம் ஒர்க்கிங் ஃபோட்டோஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். கம்ப்ளீட்டாக அவங்க அதுக்குள்ளே மட்டும் தான் இருந்திருக்காங்க. அதில் நிறைய விஷயம் நீங்கள் நிச்சயமாக ஃபிலிம் பப்ஸ் இருக்கீங்க, எல்லாமே அதை பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த போனஸ் ஈவெண்ட் எல்லாமே நமக்கு ஃபீடிங் தான். ஸோ இப்படி அதிசயம் கேரக்டரு செலக்ட் பண்ண இடத்துலேருந்து கூட, அந்த பையன் பேர் FJ போட்டிருக்கு, ஃபுல் ஃபார்ம் தெரில, அது கடைசியில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவ்வளோ நீளமான கூந்தல் உள்ள ஒரு பையனை, ஒரு ரவுடி தோற்றமும் இருக்கணும், அவன் ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு சாம், அதாவது அழகில் வயதில் டைம் பீரியடில் இருந்த கார்த்திக்குடைய சாம்னஸில் சில லுக்கு, சில ரிசம்பன்ஸ்லாம் நான் கூட பார்த்தேன். அதில் அவன் வந்துட்டு அப்படி இருந்துச்சு, சில ஆங்கிள் சில லோ ஆங்கிள் அவன் அப்படி தான் இருந்தான். இது என்னன்னாக்கா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து கட்டி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே இறந்து போய் மதக்கிறாங்க இல்லையா, 4th எபிசோடு அங்கே முடியுது, அதான் சார் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. தண்ணிக்குள்ளே வந்து அந்த செடிகள் சிக்கிக்கிட்ட அந்த தலைமுடி வந்து அந்த தண்ணியில் சுற்றுற அந்த ஒரு விஷுவலுக்காகவே கேஸ்டிங்லேயே செலக்ட் பண்ணியிருக்கணும்னு தான் நான் நம்புகிறேன். அவங்க கடைசியில் அது ஆமான்னு சொன்னாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஒரு நான் வந்து அந்த மாதிரி மொமெண்ட்லாம் வந்து நான் அது ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலையே, மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஃபிலிம் பஃப் எனக்கு அந்த ஏக்கம் இருந்தது. ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள சிஸ்டம் இருக்கிறதுனால, ஈவன் தோ ஐ எம் வாட்சிங் இன் மை லேப் டெஸ்க்டாப்னாலும் நான் சவுண்ட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நான் கேட்டுட்டேன். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மனசு தேவி தியேட்டர் சைஸுக்கு தான் யோசிக்கும். அதனால் வந்து இப்போ அங்கே இருந்தால் நல்லா இருந்துக்குமேன்னு தோணுச்சு. அந்த மாதிரி விஷுவலுக்கு நான் இப்போ வந்துடுறேன். சினிமாட்டோகிராஃபர் முகேஷ் சான்ஸே இல்லாத ஒரு ஒர்க், பெரிய ஒர்க். அதாவது கேமரா சினிமாட்டோகிராஃபி வந்து நாட் ஓன்லி அ சினிமாட்டோகிராஃபி இல்லையா, இட்ஸ் அபவுட் கலர்ஸ், இட்ஸ் அபவுட் டிஸ்டன்ஸ், இட்ஸ் அபவுட் மூமெண்ட், எங்கே எப்படி எவ்வளோ தூரத்துக்கு சூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஆர்ட் டைரக்டரும் காஸ்டியூமரும் சினிமாட்டோகிராஃபரும் ஒன்றா இணைஞ்சு டைரக்டரோடு ட்ராவல் பண்ண மட்டும் தான் கலர்ஸை டிசைட் பண்ண முடியும்.
எந்த ஆங்கிள் வைக்கலாம், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு சார்ஜ் வைக்கலாம், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் அவர் கட் பண்ண முடியும், அந்த ஸ்கிரிப்டோட வேகத்துக்கு அவர் கட் பண்ண முடியும், எடிட்டர் சார் கட் பண்ண முடியும். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் தான் சான்சிஎஸ் வந்து என்ன பண்ண முடியும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட முடியும். இது ஒரு ஃப்ரேம் நமக்கு கிடைக்குதுனாக்கா சும்மாலாம் கிடைக்கல. ஒரு பெரும் உழைப்பை கோரி ஒரு ஃப்ரேமில் வெறும் கதாபாத்திரங்கள் மட்டுமே பிரதானமாக நினைக்கல, அடுத்தடுத்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அவங்களுக்கான ரோல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏரியா இருக்குது, ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். கதைக்கு புறம்பாக எதுவுமே இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப ஆன்டன் செக்காவை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு அறையில் வந்து சவரில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு வர்ணித்து எழுதுனேன் அப்படின்னாக்கா அந்த அத்தியாயம் முடியறதுக்குள்ளே அந்த துப்பாக்கி வெடிச்சாகணும், இல்லைனா எழுதாது அப்படின்பாரு. இது வந்து விஷுவலுக்கு ரொம்ப முக்கியமான அது பார்க்க வந்து ஒரு கண் பத்தாதுன்ற ரேஞ்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒர்க்கு. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்காக இருந்தது. அது வந்து ஒரு ஃப்ரேமோட அழகுக்காக இல்லை, அது வந்து ஒரு கதையுடைய சூழலுக்கு அதோடைய தருணத்துக்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. ஒரு திருவிழா எஃபெக்ட் வந்து டே டைமில் இருக்கிறதுக்கும் நைட் டைம் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கலர்ஸுடைய தன்மையும் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம வந்து விசேஷத்துக்கு துணி எடுக்க போனாலும் கடையில் வந்து வார்ம் லைட்டு போட்டிருந்தா அந்த லைட்டில் பார்த்து கலர் டிசைட் பண்ணாத அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வார்ம் லைட்டுக்கும் டே லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக தான், ப்ளூ வேறையாக தெரியும், க்ரீன் வேறையாக தெரியும், ஏமாந்துருவோம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த தியரியும் அந்த ஸ்டடியும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்து சாதாரண விஷயமா இல்லை, அண்ட் கலர் சூஸிங் எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப இதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமும் சந்தோஷமும் தரக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுனாக்கா ஆர்ட் டைரெக்ஷன் அவர் அருண் சார் பண்ணியிருந்தது. அண்டு வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து அது வந்து அவங்களுடைய அந்த போனஸ் வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவ்வளோ பெரிய ஏரியாவை உருவாக்கி அந்த ஏரியாவில் வந்து அந்த திருவிழாவுக்கு மொத்த செட்டப்பும் உருவாக்கியிருக்காங்க. அண்டு ஒரு 1500 ஒரு 2000 பேரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னும்போது நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் டைரக்டர்ன்றதுக்கான ப்ரூஃப் அது. தட்ஸ் நாட் அன் ஈஸி ஒர்க், அது அவ்வளோ பெரிய சரி. ஒரு திருவிழா செட்டப்னா இங்கே இருக்கக்கூடிய தொன்மத்தை அடிப்படையாக வச்சு பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும், இது ரிலவெண்ட்டாக நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து அப்பகாலிப்டோ, மெல் கிப்சன் டைரக்ட் பண்ணது. அப்பகாலிப்டோடைய மேக்கிங் பற்றி ஒரு 20 minutes நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் யூடியூப்பில். அவரே இறங்கி மேக்கப்லாம் பண்ணுவோம், அதாவது அந்த மேக்கப் அத்தனை. ஏன்னா அது வந்து அந்த படம் பார்த்துருந்தவங்களுக்கு ஞாபகம் இருந்தாக்கா ஓகே, நான் சொல்கிறது கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரைபல்ஸை பற்றின ஒரு படம் அது. ட்ரைபல்ஸ்லேயே 2-3 வகையான இனத்தை வந்து டிஃபர் பண்ணுறதுக்கான மேக்கப்ஸ் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும். காரணம் இது ஒன்று என்னோட மெரிஜாகிற ஒரு இடம். நான் இப்போ மேக்கப்பு பேரையே தேடின காணோம், அதாவது மெயின் டைட்டில், ஆனால் அவர் மாலிக்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ காஸ்ட்யூமும் மேக்கப்பும் அப்புறமா ஆர்ட் டைரெக்ஷனும் பிளெண்டாக இருக்குது, இதை அப்படி தான் வச்சுருக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு திருவிழா செட்டப்பில் ஒவ்வொரு சீக்வன்ஸும் உள்ள ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே ஜூம் பண்ணிங்கன்னாக்கா அங்கே நடக்கக்கூடிய ஒரு கதைக்கலாம். வெரி ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே சக்கரையுடைய நிச்சயதார்த்தத்துக்காக வந்து ரெஜினாவும் அவங்க பையன் அதிசயமும் வந்து அவங்க வந்து அன்யூனிஃபார்மில் அவங்க கிளம்பி போகும்போது கடையில் பூ வாங்குகிற இடத்துல அந்த பூ அங்கே ஒரு சின்ன அவனுடைய கேரக்டரைசேஷனை காட்டுறதுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அவன் கிளம்பி போகும்போது பத்திரமா பூ அப்படின்வாங்க. பையன்கிட்ட அவங்க கான்சியஸாக பேசின கடைசி டைலாக் அதுதான் கதைப்படி. அது மாதிரி சண்முகம் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அந்த பொண்ணை வந்து சாரிப்பா சாரிப்பான்ட்டே வரும்போது கதை மட்டும் என் மூஞ்சில் முழிக்காதன்னு வர், அதுதான் லாஸ்ட்டாக அவர் பொண்ணை பார்த்தது. இந்த ஒரு உளவியலில் வந்து கதைக்குள்ளே ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே கிளியராக ஹேண்டில் பண்ணிக்காங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட 8 episodes விஷயமும் கிளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதுவுமே எதேச்சா அப்படிலாம் கிடையாது, சில விஷயங்கள் இருக்குது ஆஸ் பர் த கண்டென்ட் வீடியோ அவங்க சொன்னபடி அது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் பயன்படுத்திருப்பார். உதாரணத்துக்கு அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரெயினை பார்த்த உடனே சார் வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ விலகியே இல்லை, எல்லாமே இதுக்கு ரிலவெண்ட்டாக. யார் யார் மேலே சந்தேகப்படணும், யார் யாரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே யாரை வந்து யார் அண்டாகனிஸ்ட் யார் ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான எல்லா வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கு, ரெண்டுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையை காணும் தேடும் போதே அங்கே சித்தப்பாவுடைய அந்த ஃபோட்டோவும் அந்த ரெண்டு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் அது இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இப்போ சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குணான்ற கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய குமரவேல் இளங்க வந்து ரொம்ப பிரமாதமாக நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு அக்ளைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் இந்த கேரக்டரை வந்து
அவர் வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கதைக்குள்ளேயே மல்டிப்புள் ஆக்டிவிட்டி பிஹேவியர்ஸ் இருக்குது. காரணம் அவர் வந்து அந்த ஃபைனல் டேயில் 9வது நாளுக்கு முன்னாடி உள்ள அந்த 8வது நாள் அவர் தான் அந்த அங்காளம்மனா என்ன பண்ணுறாரு, கூத்து கட்டி ஆடுறார். அது ரொம்ப ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆள் அசுரனுக்கு எதிராக வதம் பண்ணுற ஒரு கேரக்டரை பண்ணுறவன் தான் இதில் இருக்கக்கூடிய கல்ப்ரேட்டு. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? அப்போ ஒரு டவுட் வருது. அப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் இருக்கு இல்லையா, நல்லது கெட்டதுன்னு சொல்லணும் இல்லையா, அதை டுவாலிட்டின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்குள்ளுமே இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் எல்லா குணமும் இருக்குது. அது எத்தனை ரேஷியோ பிரிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து அவங்கவுங்க செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தான். இல்லை இன்றைக்கி நான் டிராஃபிக்கில் வரும்போது பார்த்தேன், ஒரு காரோட பின்னால் வந்து பேபி ஆன் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்போ குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பீடு இல்லாட்டி ஓவர் டேக்காக பண்ண மாட்டோம், பண்ண வேணான்னு தோணும். ஒரு 2-3 சிக்னல் தாண்டி பார்க்கும்போது ஒரு ஒரு 2-வீலரில் வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா முன்னாடி ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான். அவன் பையன் தலையில் ஒரு அந்த ஹெல்மெட்டை வச்சுருக்காரு. பையன் தலையை ஹெல்மெட்டாக பயன்படுத்துகிற ஒரு அப்பா சார்ஜண்ட்டை பார்த்தா எடுத்து போட்டுக்கிறது. இந்த 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 ஐரணி இருக்குது இல்லையா, இந்த ஐரணியோடு தான் சொசைட்டி இருக்குது, அதுக்கு நடுவில் தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோன்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலை போய் எப்படி போய் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கிராஸ் பண்ண போகிறீங்க? இப்போ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி பேசலாமா அப்படின்னாக்கா குணாவுக்கு அதுவும் பொருந்தும். ஆமாம், ஒரு ஒருத்தனுடைய பிஹேவியருக்குள்ளே அவனுக்குள்ளே ஏகப்பட்ட டவுட் இருக்குது. இதைத்தான் வந்து ஒரு வேளை வந்து நந்தினி வந்து மூணாரில் அந்த பிரிட்ஜில் சக்கரக்கிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். உங்கள்கிட்ட தான் ஆப்ஷன் விட்டுருக்காரு அவர். இங்கே யார் யார் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு அவங்களுக்கே தெரில போல இருக்கு அப்படின்ட்டு. பட்டு நிலா வந்து கண்டினியூஸாக வந்து மொலாஸ் பண்ணப்பட்டிருக்கா, கண்டினியூஸாக ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ஏன்னா அவள் ப்ரெக்னன்சிக்கு காரணம் வந்து அதிசயம் கிடையாது அப்படின்றது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரியுது. இதுதான் இந்த இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த டுவாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையோட எண்டில் வந்து முகேஷ் வெகடே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த 3 பேர் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம், சண்முகம், ரஜினா அண்ட் அந்த பெரியவர், இந்த 3 பேர் சேர்ந்து அந்த விஷயத்தையே வந்து பிளான் பண்ணணும்போது. அப்போ அவருடைய கூட பிறந்த தம்பியாக இருக்கக்கூடிய குணாவுக்கு அது தெரியாமல் இருக்கு. பாயிண்ட் இதுதான், இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியாத பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்கோம். அப்போ சக்கர் மூலமாக அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பாரு இவ்வளோ சின்ன ஊரில் எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இல்லை, இந்த பையன் எப்படி இருந்திருக்கான் பாரு அப்படின்னு ஒவ்வொன்றுமே வந்து நாம் வந்து மேற்கொண்டு கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எப்படி பார்க்கலான்ற ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கு. அண்ட் சாம்சிஎஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே மியூசிக்னாலே வெறும் பாட்டுன்னு மட்டும் நினச்சிட்ருக்கோம் கிடையாது. வாட் அபவுட் த அதர் ஃபுட்டேஜ்? நான் படம் முழுக்க பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இசை தானே எனக்கு கூட்டிகிட்டு போகணும். உங்களுக்கு ஒரு சில எபிசோடில் வந்து அந்த ட்ரோன் இருக்குன்றதுக்காகலாம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து நிறைய சந்தேகங்களும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பயத்தையும் ஒரு அச்சத்தையும் உருவாக்குறதுக்கான மூமெண்ட் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த அந்த ஹில் ஸ்டேஷனையுமே காட்டுறதுக்கான கேமரா அவர் சொல்லிட்டு இப்படி அப்படி இறக்கியிருப்பார். அந்த சேஞ்ச் ஓவருக்கெல்லாம் வந்து சாம் வந்து ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அது வந்து அவர் வெறும் அந்த டைட்டில் சாங்கை தாண்டி உள்ள மொத்தம் 5 சாங்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, 5 சாங். ஆனால் அந்த 5 சாங்கும் ஃபுல் சாங்காக இல்லாமல், ஏன் அந்த பூமரில் அவர் கேட்குற சாங் கூட அதுக்காக போட்ட சாங். எல்லா இடத்துலையுமே அவங்க அவங்களுடைய பெஞ்ச் மார்க்கை வச்சுருக்காங்க. அப்போ வந்து அதை கரெக்டாக இவர் கட் பண்ணி கொடுக்குற இடத்துலேருந்து அவர் வந்து மியூசிக் எடுக்கிறார். அந்த மியூசிக் அது 3வது குள்ளே என்ட்ரி ஆகும்போதெல்லாம் எனக்கு வந்து அது வேறு, அது அந்த ஃபீல் எப்படி சொல்கிறதுனே தெரில. அது அது அப்படியே ஃபுல் என்ட்ரி ஆன பிறகு திரும்ப ஒரு வாட்டி நான் வந்து திரும்ப ஒரு வாட்டி கேட்டேன். ஏன்னா விஷுவல் மட்டும் இல்லை, கேட்குறதுக்கான விஷயம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு ஒரு திரைப்படம் வந்து ஒரு ரசவாதத்தை வந்து ஏற்படுத்த முடியும். ஏன்னா அதுக்கு பின்னால் அந்த பெரும் உழைப்பு இருக்குது, அதை நோக்கி அவங்க போயிருக்காங்க. சொன்ன மாதிரி குற்றம் கடிதலில் வந்து அவர் ஓப்பன் பண்ண ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல வேறையாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். நிலாவுடைய உலகம் வந்து ரொம்ப சின்ன உலகம் எல்லாம் இல்லை, அது வந்து பெரிய உலகம், மேக்ரோ உலகம். அது மைக்ரோவில் மைக்ரோவில் மேக்ரோ உலகம், அது இன்செக்ட்ஸ்குள்ளே போகிறது. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே கேரக்டர் திரும்ப திரும்ப நண்பர்கள்ட்ட பேசுகிறது தான். கேரக்டரை டீட்டெயில் பண்ணி கேரக்டரைசேஷன் எழுதுனீங்கனாலே அதை பிஹேவ் பண்ண விட்டாலே போதும், நீங்கள் எடுத்துக்கிற கான்செப்ட் வந்து தானாகவே நிறைய விஷயங்களை கொடுக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்கும். சுழலில் ரொம்ப சவாலாக அதில்லது ரொம்ப லயிச்சு இதை ஒட்டுமொத்த அம்சத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். காஸ்டிங்லேருந்து அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ண இடத்துலேருந்து கேமரா ஹேண்டில் பண்ண இடத்துலேருந்து கடைசியாக மியூசிக் வரைக்குமே வந்து பெரிய உழைப்பு உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளும் நன்றிகளும் வணக்கங்களும். பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.